இந்த டைரக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயரதிகாரிகள் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகள் தன்னிலை மறந்து சட்டத்தையே தன் கையில் எடுத்துக்கொண்டு சில அசம்பாவித சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் தென்காசி ஏஎஸ்பி பல்வீர் சிங் அவர்கள் அந்த பகுதியில் கஞ்சாவை போதையை கிரானை கட்டுப்படுத்தியிருக்கிறார், வனவிலங்குகளை வேட்டையாடுகின்ற கும்பல்களை கட்டுப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்றும் சொல்கிறார்கள். கான்பூர் ஐஐடியிலே அவர் கோல்டு மெடல் தங்கப்பதக்கம் பெற்றவராகவும் சொல்கிறார்கள். வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. ஆனால் அவர் அந்த வேறு மாநிலத்தை, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட் விஷயங்களிலும் மனித உரிமை விடயங்களிலும் கொஞ்சம் கவனத்தோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. உண்மையிலேயே கஞ்சா விற்கிறவன், நடுரோட்டில் கொலை செய்கிறவன், தன்னுடைய தாயை கொலை பண்ணுறவன், தந்தையை கொலை பண்ணுறவன், ஆசிரியர்களை கொலை பண்ணுறவன், அடிக்கிறவன் போன்றவர்களுக்கு இந்த மூன்றாம் தர விசாரணை நடக்கும் தமிழ்நாட்டில். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய பேருக்கு பாத்ரூம்களிலே அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர்கள் நழுவி விழுந்தார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இப்போது இந்த ஏஎஸ்பி வேறு விதமாக இதை கையாண்டிருக்கிறார். அந்த கையாண்ட முறை என்பது கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் குறிப்பாக இளையோர் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அதிகமான இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னிலை மறந்து தவறுதலான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த இளைய தலைமுறையின் தவறுதலான நடவடிக்கைகளால் பல உயிர்கள் பலியாகி இருக்கிறது. சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட உணர்ச்சி வயப்பட்டவர்களாக உடனடியாக கத்தி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் பயன்படுத்துகிற கஞ்சா, மாத்திரை, ஹெராயின் போன்ற போதை பழக்க வழக்கங்கள். இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிற இந்த இளைய தலைமுறை வகுப்பறையில் ஆசிரியரை அடிக்கிறார்கள், தலைமை ஆசிரியர்களை கொட்டுகிறார்கள், வீட்டிலே கணவன் மனைவியை கொலை செய்கிறார், மனைவி கஞ்சாவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி கணவன் தலையில் கள்ள தூக்கி போட்டு கொலை செய்கிறார்கள். நேற்று கூட அதிமுகவுடைய ஒரு பகுதி செயலாளர் சென்னையிலே அவர் வீட்டு அருகாவிலே உட்கார்ந்து கொண்டு கஞ்சா அடித்து கொண்டிருந்த ஒரு கும்பலை தட்டி கேட்டார் என்பதற்காக அநியாயமாக படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதை கட்டுப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி மேற்கொள்கின்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல் கண்காணிப்பாளர் கூட்டங்களிலும், உயரதிகாரிகள் கூட்டங்களிலும் இதை கட்டுப்படுத்த, மட்டுப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிடுகின்ற போது இந்த டைரக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயரதிகாரிகள் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகள் தன்னிலை மறந்து சட்டத்தையே தன் கையில் எடுத்துக்கொண்டு சில அசம்பாவித சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் தென்காசி ஏஎஸ்பி பல்வீர் சிங் அவர்கள் அந்த பகுதியில் கஞ்சாவை, போதையை, கிரானை கட்டுப்படுத்தியிருக்கிறார், வனவிலங்குகளை வேட்டையாடுகின்ற கும்பல்களை கட்டுப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்றும் சொல்கிறார்கள். கான்பூர் ஐஐடியிலே அவர் கோல்டு மெடல் தங்கப்பதக்கம் பெற்றவராகவும் சொல்கிறார்கள். வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. ஆனால் அவர் அந்த வேறு மாநிலத்தை, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட் விஷயங்களிலும் மனித உரிமை விடயங்களிலும் கொஞ்சம் கவனத்தோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. உண்மையிலேயே கஞ்சா விற்கிறவன், நடுரோட்டில் கொலை செய்கிறவன், தன்னுடைய தாயை கொலை பண்ணுறவன், தந்தையை கொலை பண்ணுறவன், ஆசிரியர்களை கொலை பண்ணுறவன், அடிக்கிறவன் போன்றவர்களுக்கு இந்த மூன்றாம் தர விசாரணை நடக்கும் தமிழ்நாட்டில். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய பேருக்கு பாத்ரூம்களிலே அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர்கள் நழுவி விழுந்தார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இப்போது இந்த ஏஎஸ்பி வேறு விதமாக இதை கையாண்டிருக்கிறார். அந்த கையாண்ட முறை என்பது கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. அதற்குரிய ஒரு நடவடிக்கையாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நான் கொண்டு வந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையிலும்
மற்ற கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் கொடுத்த கவனயீர்ப்பு அடிப்படையிலும் இன்றைக்கு அவர் மீது காத்திருப்போர் பட்டியலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் இங்கு எங்கு பார்த்தாலும் பேருந்தில் கண்டக்டர் அடிக்கிறாங்க, டிரைவர் அடிக்கிறான், ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க, அப்பாவை அடிக்கிறான், மனைவி அடிக்கிறான், நடுரோட்டில் கொலை செய்கிறான். நம்ம சும்மா வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதுன்னு சொன்னாக்க கஞ்சா போதும் நம்மளை கத்தி எடுத்து மிரட்டுறான். அங்கே இப்படிப்பட்டவர்களை மட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு நேர்மையான அதிகாரி தான் கையாண்ட அந்த பாணி என்பது சட்டத்துக்கு விரோதமானதாக, சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்த காரணத்தினால் அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தன்னிலை மறந்து இந்த சமூக குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய வகையிலேயே கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த செயல்களில் ஈடுபடுபவர்களை அவரை கட்டுப்படுத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து இளைய தலைமுறைக்கு ஒரு நல்லொழுக்க பயிற்சியும் நற்பண்புகள் பயிற்சியும் அறநெறி சார்ந்த செய்திகளையும் கதைகளையும் சொல்லி அவர்களை நல்ல மனிதர்களாக இந்த சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த டைரக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் வானத்திலிருந்து குதித்து வந்தது போல் பொதுமக்களை அணுகுகிற அந்த முறையை மாற்றிக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசும் உயரதிகாரிகளும் உரிய பயிற்சிகளையே 3 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு அளித்து பொதுமக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொடர் கொள்ளை வழிபறி கஞ்சா போதை கடத்தல்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், காவல் நிலையத்துக்கு வருகின்ற பொதுமக்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி முறையை 3 மாதத்திற்கு ஒரு முறை அது ஐஏஎஸ் அதிகாரியிலிருந்து ஐபிஎஸ் அதிகாரியிலிருந்து குறிப்பாக காவல்துறையிலே உதவி ஆய்வாளர்ந்து காவலர்லிருந்து அனைத்து உயரதிகாரிகளுக்கும் அந்த பயிற்சி முறையை கொண்டு வந்து அவர்களை நல்ல சமூகம் உருவாவதற்கு நல்ல விதமான அறிவுரை வழங்கக்கூடிய அதிகாரிகளாக அவர்களுக்கு அவங்க பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, துறையில் இருக்கிற பிரச்சனை, தன்னுடைய மேலதிகாரி திட்டாரு, இது போன்ற டென்ஷனெல்லாம் அப்பாவி பொதுமக்கள்கிட்ட காட்டுறாங்க. இதற்காக அவர்களுக்கான ஒரு மனப்பயிற்சி அளிக்க முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.